வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பழமானது பலவீனமான எலும்புகளை வலிமையாக்கும் அது என்ன பழம் அதோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் தற்போது நிறைய மக்கள் எலும்பு பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள் இதற்கு தற்போதைய ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவு பழக்கமும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையும் தான் காரணம் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க பால் பொருட்கள் மட்டும்தான் உதவும் என்று நினைக்க வேண்டாம் பழங்களும் உதவி செய்யும் எலும்புகளை வலிமையாக்க உதவும் ஒரு பழம்தான் அன்னாசி இதற்கு அதில் உள்ள வளமான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு பண்புகள் தான் முக்கியமான காரணம் அன்னாசி பழத்தை பலவாறு உட்கொள்ளலாம் எப்படி உட்கொண்டாலும் அதன் முழுமையான பலனை பெற முடியும் இப்போது பலவீனமான எலும்புகளை வலிமையாக்கும் அளவில் அன்னாசியில் என்னென்ன சத்துக்கள் உள்ளது அப்படிங்கிறத பற்றி நாம் அப்போ பார்க்கலாம் விட்டமின் சி அண்ணாசியில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது இது மூட்டுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோடு எலும்புகள் மற்றும் மூட்டுகளின் வலிமைக்கு தேவையான கொலோஜன் உற்பத்தியையும் அதிகரிக்க உதவுகிறது மாங்கனீஸ் உள்ள மற்றும் ஒரு முக்கியமான சத்துதான் தான் மாங்கனீஸ் இது எலும்புகளில் உள்ள இணைப்பு திசுக்களின் கூட்டு சேர்க்கைக்கு உதவி செய்து எலும்புகளை வலிமையாக்குகிறது விட்டமின் பி அண்ணாசியில் விட்டமின் பி சிக்ஸ் பி ஒன் மற்றும் பி டுவெல் போன்ற எலும்புகளின் வலிமைக்கு உதவும் சத்துக்கள் ஏராளமான அளவில் உள்ளது காப்பர் அண்ணாசியில் உள்ள மற்றும் ஒரு முக்கியமான கனிமச்சத்து தான் காப்பர் இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மூட்டு மற்றும் எலும்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவி செய்யும் புரோமிலைன் அண்ணாசியில் புரோமிலைன் என்னும் நொதி உள்ளது இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவும் ஒருவேளை எலும்புகளில் முறிவு ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படும் மலியை குறைக்கவும் விரைவில் குணமாக்கவும் இது பெரிதும் உதவியாக இருக்கும் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ